அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஓர் அமுது மொழி. மதத்தை பற்றி சொல்வதானால் மதங்களின் ஞானம் சம்பந்தமாக வேற்றுமை இல்லை. அந்த மதத்தில் அப்படி ஞானம் சொல்கிறது, இந்த மதத்தில் இப்படி ஞானம் சொல்கிறது என்பது கிடையாது. எந்த மதத்தில் ஹக்கு இரண்டு என சொல்கிறானோ அது ஞானத்துக்கு வித்தியாசமானது. எந்த மதங்களெல்லாம் ஹக்கு ஒன்று என்று சொல்கிறதோ அந்த மதம் உண்மையானது. ஆனால் எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்கிறது. அறியாதவர்கள்தான் இரண்டு என்று சொல்கிறார்கள். இப்போ எங்களுக்குள்ளேயே மூன்று வகையானவர்கள் இருக்கின்றனர். அதில் முக்கியமானதை பிரித்தால் இரண்டு வகையாகும். ஒன்று, இறைவனும் ஹக்கும் ஹல்கும் வித்தியாசமானவர்கள். வித்தியாசமானது அது எப்படி? இரும்பில் நெருப்பு பட்டால் இரும்பும் நெருப்பாகிவிடுகிறது. எனவே இரும்பு போல மனிதனும் நெருப்பு ஹக்கை போலவும் கொஞ்ச நேரம் தொடர்பு உண்டானதோடு அது முடிந்து விடுகிறது என்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அது ஹக்காக இருக்க முடியாது, அது வேறு இது வேறு என்றால் இரண்டு பொருள் இருப்பதாக ஆகிறது. இன்னொரு சாரால் ஹக்குக்கும் ஹல்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்கிறார்கள். இந்த இரண்டு விதமான விளக்கங்களும் ஷிர்கை உண்டு பண்ணக்கூடியது. ஷிர்கு என்று சொன்னால் கருத்தென்ன? பிரிவாக இருப்பது, ஒன்றை இரண்டாக பிரிப்பது தான் ஷிர்கு. முதலாவது கூட்டத்தார் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள் இரண்டும் வேறு என்று. இரண்டாவது கூட்டத்தினர் அது உரிய நேரத்தில் தொடர்பு ஏற்பட்ட நேரத்தில் தொடர்பு கொள்கிறது, மற்ற நேரத்தில் இல்லை என்கிறார்கள். நெருப்புக்கும் இரும்புக்கும் உதாரணம் காட்டுகிறார்கள். ஐஸ்கட்டியை தண்ணீரில் போட்டால் அது தண்ணீராக மாறிவிடும், அப்படியே கரைந்து போவதுதான் எங்களுடைய நிலை. ஹக்கிலே நாங்கள் கரைந்து போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அந்த நிலையைத்தான் நாங்கள் இப்போது சொல்லி கொண்டிருக்கின்றோம். சங்கைமிகு ஷேகநாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அஸ் சையீத் ஹலீல் உன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் 2002 ஆம் ஆண்டு இந்திய விஜயத்தில் சென்னை மாத கூட்டத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவிலிருந்து.